என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ, இந்த மூக்கு வழியா சுருட்டு புடிச்சிட்டு வர ஆசாமி யாருனா பைசன். இது பஃபலோ கிடையாதுங்க. அமெரிக்கால பைசனை அமெரிக்கன் பஃபலோன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல இதுக்கும் எனக்கும் ஒரே பேர்தான். எருமை மாடு. பைசன் ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல். அதாவது மனிதர்கள் தோன்றதுக்கு எத்தனையோ வருஷங்கள் முன்னாடியில இருந்து இருக்கு. நடுவுல அழிஞ்சு போற நிலைமைக்கு இருந்த இவங்க இப்போ கிட்டத்தட்ட 5000 பேர் எல்லோஸ்டோன்ல ஜாலியா உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. பைசன் நம்ம பூம்பூ மாடுக்கு தூரத்து சொந்தம். பாருங்க எப்படி மண்டைய மண்டைய ஆட்டுதுன்னு. அது புள்ள கூட இப்படி மண்டைய மண்டைய ஆட்டி தான் தேடுமா. ஆஹா, பைசனுக்கு புல் கடச்சிடுச்சு. பாவம், இந்த காஞ்ச புண்ணாக்குக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு. ஆனா என்ன பண்ண, இதுதான் அவங்க உணவு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 120 சீரியல் பாக்ஸ் அளவுக்கு உணவு சாப்பிட்டாதான் இவங்களால உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்குலாம் வெறும் காஞ்ச புள்ள மட்டுமே எப்படி சாப்பிடுறதுன்னு ஐஸ்குள்ள மூஞ்ச மூடிக்கிட்டு ஆறாம் பாருங்க நம்ம பைசன். இரு, அழகானா சிரிக்கிறானா? டேய், இவன் நம்மளை வச்சு காமெடி பண்றான்டா. சரி, வந்த வேலை நடக்கல. இந்த புள்ள திங்கறதுக்கு வீட்டுக்கு போய் தயிர் சாதம் சாப்பிடலாம் வாங்கடான்னு எல்லாரும் திரும்பி போறாங்க.